ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முந்த நாள்லேருந்து போகி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மார்னிங்கே பார்த்திங்கன்னா விடிய கால ஒரு 4:30-5 o'clockலாம் எழுந்துச்சி போகி வந்து எங்கள் அப்பா தான் வந்து எல்லாமே வீட்டில் இருக்க பழசெல்லாம் முந்த நாளே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் போட்டு போகி அவர் தான் கொளுத்திட்டுருக்காரு. அது முடிச்சிட்ட உடனே வந்து நம்ம தெருவில் வந்து பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோளம் தட்டிட்டே போனாங்க. நான் அவங்கள நின்று கூப்பிட்டு வீடியோ எடுத்துருந்தேன். ஃபெஸ்டிவல்னாலே கோலம்தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போடுவாங்க எல்லார் வீட்லேயுமே. நான் வந்து சூப்பராகலாம் போட மாட்டேன், சுமாராக தான் போடுவேன். ஏன்னா வருஷத்தில் இந்த 3 நாள் மட்டும்தான் வந்து நான் வந்து பெரிய கோலமே போடுவேன். மற்ற நாள்லாம் வந்து வந்து டெய்லி வந்து சிம்பிளாக சின்ன சின்ன கோலம், அதுவே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5 கோலம் தான் எனக்கே தெரியும். அதையே வந்து ரொட்டீனாக மாற்றி மாற்றி போட்டுப்பேன். பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் கலர் கோலமே போடுவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது சிம்பிளாக போட்டிருக்கேன், எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம பாப்பாங்களுக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் வீடியோவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து கோட்டி ஸ்ரீஜாக்கு வந்து அமேசானில் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் வீடியோவும் தான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துச்சு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆவரேஜாக இருக்கும் தான் நினச்சோம், பார்த்திங்கன்னா கிளாத் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இதோட டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போகி இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான்வெஜ் செஞ்சோம். அதில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். போகிக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு. அதுக்கு வந்து பிரணீத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி சட்டை தான் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி வரணும்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து அழகாக நிறைய குட்டிஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாவாடை தாவணி பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் போட்டு போயிருந்தாங்க. பட் ஆனால் ஸ்ரீஜா வந்து அன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஹவுஸ் யூனிஃபார்மு, அதனால் பிரணீத் மட்டும் வேஷ்டி சட்டை போட்டிருந்தான். அழகாக வந்து பானெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. அது முன்னாடி இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் அப்பாவோட காலேஜில் பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி 90 கிட்ஸோட சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கு நம்மளோட சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மரக்கட்டு அந்த மாதிரி நிறைய நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணி சாப்பிட்ருக்கவங்களுக்கு தெரியும். இதோட பேர்லாம் எனக்கே மறந்து போச்சு, என்னன்னு சொல்ல வரல. அப்புறம் வந்து இந்த ஜவு மிட்டாய், புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய சூப்பராக இருந்துச்சு. கமரக்கட்டு, அப்புறம் வந்து கடலை உருண்டை, அந்த புளிப்பு மிட்டாய், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கு பார்க்கும்போதே பிடிச்சிருந்துன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தார். இந்த சாக்லேட்டை பார்த்தோன்னே யாருக்கெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், போகி ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம காலையிலே 4:30 எழுந்துச்சி போகியெல்லாம் கொளுத்தி முடிச்சுட்டு அது எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கோலம் போடணும்.
வீட்டில் இருக்க குட்டீஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, மோளெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் அவங்க வந்து காலையில் எழுந்திக்கவே இல்லை. எங்கள் பிரணீத் வந்து ஒரு தொல்லை பண்ணி எனக்கு போகிக்கு மோளம் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அவங்க தாத்தா கையில் வாங்கினான். பட் வந்து எழுந்து அடிக்க வாடான்னு கூப்பிட்டா எழுந்துக்கவே இல்லை, தூங்கிட்டான் நல்லா. ஸ்ரீஜாவுமே எழுப்புங்கன்னு சொன்னால் ஆனால் எழுந்துக்கல. கோலம் போடுறதுக்கு நான் கலர் பவுடர்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா 15.8 வரிசை, சிம்பிளான ஒரு ஸ்டார் கோலம் மாதிரி தான். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் 5 மணிக்கு எல்லாமே வந்து, இவங்க வந்து நம்ம ஏரியா பசங்களே கிடையாது, அப்படியே அப்படியே அடிச்சுட்டே மோளம் அடிச்சுட்டே வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அடித்தாங்க. நான் அதனால் வந்து நின்று கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் ஆன்டி யூடியூப்பில் போடுறேன்டான்னு சொன்னோடனே இன்னும் நல்லா அடித்தானுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோலம் வந்து ஃபைனலாக வந்து சிம்பிளாக நல்லா வந்துடுச்சு. நான் வந்து இந்த கோலம் போடுறதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு பாடி கார்ட். ஏன்னா வந்து காலையிலேருந்து 5 மணிலேருந்து பாவம் அவர் நின்றுட்டே இருந்தார், ஏன்னா நான் மட்டும் தனியாக போடுறேன்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமி அவங்க வந்து செம்மையாக கோலம் போடுவாங்க. அவங்க வந்து மார்கழி மாதம் ஃபுல்லுமே கோலம் போடுவாங்க. அவங்க எப்பவுமே வந்து டெய்லி பெரிய கோலம் போட்டு கலர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பசங்களுக்கு குட்டீஸ்க்கு, பிரணீத்துக்கு, அப்புறம் வந்து கோட்டியோட குட்டீஸ்க்கு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பொங்கலுக்கு சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஜெயச்சந்திரனுக்கு தான் போயிட்டு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜாக்கு, ஸ்ரீஜாக்கு ஒன்று கோட்டிக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. நாங்கள் மூணுமே வந்து ஒன்றா தான் போட்டிருந்தோம். இந்த ரெண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துச்சு. கோட்டி வந்து அமேசான் ப்ரைமில் இருக்கிறதுனால வந்து முந்தின நாள் தான் ஆர்டர் போட்டால் மறுநாளே சூப்பராக வந்துடுச்சு. இந்த ப்ளூ காட்டன் ப்ளூ ஃபஸ்ட்டு பிரிக்கிறது வந்து அம்மா வந்து ஸ்ரீஜாக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 475 அந்த ரேஞ்சு தான். ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் எங்களாலே வந்து நம்பவே முடியல. நாங்கள் ஆவரேஜாக இருக்கும் தான் பார்த்தோம், பார்த்தா சூப்பராக வந்தது. இந்த மாடலும் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது பார்த்தாங்க, எங்கள் ஸ்ரீஜாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஸ்ரீஜா எடுத்துக்கிறேன்னு சொன்னால், அப்புறம் அவளுக்கு கோட்டிக்குமே அதை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அதனால் அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாடலில், சைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸில் வந்து கலர் டிஃப்ரெண்ட் ரெண்டுமே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 520 அந்த ரேஞ்ச் தான். இதோட வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்கை ப்ளூ வந்து கோட்டிக்காக அவள் வாங்கியிருக்கான். அடுத்து வந்து ஸ்ரீஜாக்கு ஆர்டர் போட்டதும் வந்து ஈவினிங் வந்துடுச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்ரீஜாக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்ரீஜாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ரேட்டு தான், ஆனால் அதில் வந்து சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. ஸ்ரீஜாக்கு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான கலரு.
பாப்பாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷபிள் டைப்பர் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. இதோட வந்து உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ, ரொம்பவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து டெய்லி வந்து பேம்பர்ஸ் போட்டிருக்கனால வந்து குழந்தைங்களுக்கு ரேஷஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேம்பர்ஸ் வந்து நைட்டில் யூஸ் பண்ணால் டேயில் வந்து இந்த பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வாஷபிள் தான், வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், குழந்தைங்களும் சிரமப்படாமல் இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு இது உள்ளே வந்து செட் பண்ணுற மாதிரி ஒரு வாஷபிள் பேம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 hours வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பாப்பா ஏற்றின ஒரு 4 to 5 times வரைக்கும் போகிற மாதிரி நல்லாயிருக்கு. இது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளைனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ, இந்த டிசைன் போட்டிருக்கிறது மட்டும் வந்து நம்ம ஆர்டர் பண்ணது, ரெண்டு வாங்கினா ரெண்டு ஃப்ரீ. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். நான் வந்து லீவுக்கு வந்து 10 days ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, தங்கச்சி தான் செஞ்சு கொடுத்தா. அப்புறம் வந்து ஸ்ரீஜா வந்து பார்த்திங்கன்னா அம்மா நீ பிரியாணி செய்யுமா, பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொல்லிவிட்டு சண்டே வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் 65, கிரேவி, முட்டை, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் ரசம், அப்புறம் வந்து கத்திரிக்காய் கிரேவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேவோட லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு மறுநாளைக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.